பெரம்பலூரில் வேகமாக சென்று கார் விபத்தில் சிக்கியதால் அதில் கடத்திச் செல்லப்பட்ட 12 மூட்டை குட்காவையும் காரையும் பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூரில் இருந்து அரியலூர் நோக்கி வேகமாக சென்று சொகுசு கார் விபத்துக்குள்ளாகியது. இதுகுறித்து தகவல் அறிந்த மருவத்தூர் காவல்துறையினர் விரைந்து சென்று விபத்தில் சிக்கியவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர். இதையடுத்து நடத்திய விசாரணையில் காரில் வந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் காரை ஆய்வு செய்தனர். அப்போது காரில் இருந்து 12 மூட்டைகளில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 330 கிலோ குட்கா பாக்கெட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து காரையும் 12 மூட்டை குட்காவையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் சளி தொல்லைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதே குழந்தையின் உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி சிலுவைப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் சாமுவேல் திவ்யா தம்பதியினர். சாமுவேல் கப்பலில் சமையல் நிபுணராக பணியாற்றி வருகிறார். இவர்களது 1.5 வயது மகள் சளி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதையடுத்து அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பாருலந்து வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு, இப்படி சளி வெறும் சளி தான் கொண்டு வந்து சேர்த்தனா. நாப்பது நிமிஷம் தூங்குறான்னு சொல்லிட்டான. பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு அருகே லப்பை குடிக்காடு கிராமத்தில் வெள்ளாற்றின் கரையில் சிறுவன் ஒருவன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் முகமது ஹாசி. இவர் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இவரது மகன் முகமது அஸ்வாக் உள்ளிட்ட 4 பேரை ஊரை ஒட்டி ஓடும் வெள்ளாற்றின் கரைபோரும் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது ஆற்றில் இறங்கி விளையாடிய சிறுவர்களை வெள்ளம் அடித்துச் சென்றது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் 3 சிறுவர்களை காப்பாற்றினார்கள். இதில் முகமது அஸ்வாக்கை காப்பாற்ற முடியாததால் பரிதாபமாக உயிரிழந்தான். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே வீரகனூர் ஏரியில் குடிமராமத்து பணிகள் முறைகேடு நடந்ததாக விவசாயிகள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு குடிமராமத்து திட்டத்தின் கீழ் 30 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. இதனிடையே ஏரியின் ஆயக்கட்டு தலைவர் ஏரியை முறையாக பராமரிக்காமலும் வாய்க்கால்களை முறையாக சீரமைக்காமல் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்ப சமீபத்துல பெஞ்ச மழையில வந்து எங்களுக்கு சுவேத நதிக்கரையில இருந்து நிறைய 2 நாளா வந்து கரை புரண்டு வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிமராமத்து திட்டத்துல வந்து வீரகனூர் ஏரியை வந்து சீரமைக்கிறதுக்காக தமிழக அரசு வந்து 29.50 லட்சம் ரூபா, அதாவது வந்து 29.5 லட்சம் வந்து குடிமராமத்து திட்டத்துக்காக ஒதுக்கியிருந்தாங்க. இந்த குடிமராமத்து திட்டத்துல ஒதுக்கின பணத்துல வந்து சரியா வந்து இந்த முறையா இந்த ஏரியை வந்து பராமரிப்பு செய்யாததுனால இது அரசு வந்து எங்களுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணீங்க, இதை வந்து நடுவில் இருக்கவங்க வந்து சரியா வந்து இது பண்ணாததுனால ஏரியை வந்து சரியா பராமரிப்பு பண்ணாததுனால இன்னைக்கு வந்து ஒரு கிராமத்துக்கு சேர வேண்டிய ஏரியே வந்துட்டு அந்த தண்ணியை சேர முடியாத ஒரு அவலநிலை இருக்கு. மேட்டூர் அனல்மின் நிலையம் அருகே ஏற்பட்ட விபத்தில் 13 ஐயப்ப பக்தர்கள் காயமடைந்தனர். சென்னை அடுத்த திருவள்ளூர் புலிக்குன்றத்திலிருந்து தனியார் நிறுவன பணியாளர்கள் வேனில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு புறப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையம் அருகே உள்ள தொட்டில்பட்டி பகுதியில் வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமுற்று 6 பேர் மேட்டூரிலும் படுகாயமடைந்த 7 பேர் சேலத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து கருமலை கூடல் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கோவை
ராமநாதபுரம் சுங்கம் பகுதியில் வெற்றிவேலன் என்பவர் துப்பாக்கியுடன் வங்கிக்குள் நுழைந்து வங்கி ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மருதாச்சலம் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம் மருதாச்சலம். வணக்கம், உங்களுடைய விரிவான தகவல்களை சொல்லுங்க. லோன் வாங்கிட்டேன் மேனேஜர் சொல்லி அப்படின்னா ஒரு 3 லட்ச ரூபா முன்னாடியே பணத்தை வாங்கிட்டு, ஆனா கடைசி வரைக்கும் இப்ப லோன் வந்து அப்ப லோன் வந்து 1 வருஷமா வந்து லோன் வாங்கி தராம இழுத்தடிச்சு இருந்தாரு. இதனால வந்து தொழிலையும் விரிவாக்கம் செய்ய முடியாம பணத்தையும் இவர்கிட்ட கொடுத்து பணம் திரும்ப வாங்க முடியாம வந்து அவர் வந்து நம்ம ஏர் பிஸ்டல் அதாவது ஏர் துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு உள்ள அந்த குணவேலனையுமே தாக்கி இருக்கிறாரு. தடுக்க வந்த மேனேஜரையும் வந்து தாக்கி இருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப கோவையில் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான சிறு மற்றும் குறுந்தொழில்கள் வந்து நலிவடைந்த நிலையில இருக்கு. இவங்களுக்கு வந்து பல வங்கிகள் வந்து கடனுதவி செஞ்சா கூட இது போன்ற ஒரு சிலருக்கு வந்து வேணும்னே வந்து இடைத்தரகர்கள் மூலியமா வந்து கடனுதவி செஞ்சு தரேன்னு வந்து அவர்கிட்ட இருக்கிற பணத்தையும் வந்து லஞ்சமா வாங்குறதுனால அவங்களால எந்த தொழில் செய்ய முடியாத ஒரு விரக்தியிலதான் வந்து அந்த வெற்றிவேலன்ங்கிறவர் வந்து போய் நேற்று வந்து இதுவரை ஒரு தாக்குதல ஈடுபட்டு இருந்தாரு. இதையடுத்து வந்து அந்த வங்கி மேலாளர் வந்து சந்திரசேகர் வந்து கோவை ரேஸ்கோர்ட் பகுதியில் இருக்கிற காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுத்துக்கிறாரு. இதனையடுத்து தாக்குதல் துப்பாக்கி காட்டி மிரட்டுதல் உள்ளிட்ட 3 வழக்குகளை வந்து தொழிலதிபர் வந்து வெற்றிவேலன் வந்து காவல்துறையினர் வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. வேணுப்பிரியா, உங்கள் தகவலுக்கு நன்றி. மருதாச்சலம், Thank you.